இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் துறையில் இருக்கிற அந்த 4000 வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்காக கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து 4000 வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 4000 வேகன்சியில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட், பேக்கர், சேல்ஸ்மேன் இந்த மாதிரி வேகன்சி எல்லாமே வந்து அடங்கும். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. குறைந்தது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 100 வேகன்சியாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நியூஸ் அப்படிங்கிறது மார்ச் 15th ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த நியூஸில் தான் இந்த பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த 4000 வேகன்சியை பொறுத்தவரை வந்து எப்படி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து அந்த வேலைவாய்ப்பு சீனியாரிட்டி லிஸ்ட் அப்படின்னு விடுவாங்க. அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் இதுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து டாப்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். சீனியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க சொல்லிருக்கிற ஏஜ் லிமிட்டுக்குள்ளே, அவங்க சொல்லிருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பேக்கரை பொறுத்தவரையாக 10th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்மேனை பொறுத்தவரை 12th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பிரீஃபாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் வந்து அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுக்க போகிறதா வந்து இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். டைரெக்டாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து சீனியாரிட்டி லிஸ்ட் எடுப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் யார் சீனியாரிட்டி வர்றாங்களோ அவங்கள வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆர்டர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. குறைந்தது ஒரு மாவட்டத்துக்கு 100 வேகன்சியாவது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதைத்தான் இந்த நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த நியூஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத லைட்டாக வந்து படித்து பார்த்துருவோம். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் 33000 ரேஷன் கடைகள் நடத்தப்படுகிறது. அவற்றில் விற்பனையாளர், எடையாளர், உதவியாளர் என 20 ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக ஒரே நபர் 2 கடைகளை பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே ஆளே 2 இடத்தையும் வந்து ஃபுல் டைம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஆட்கள் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் தற்பொழுது வந்து இருக்காங்க. அதனால் கூடிய விரைவில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார் வந்து மக்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தான் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த மாதிரியான வேகன்சி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பட் இதுக்கு வந்து மினிமம் 18 வயசு இருக்கிறவங்க அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 30 வயசு வரை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் ரேமெண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில் பணிபுரியவங்களுக்கு தொகுப்புதிய முறையில் தான் வந்து சேலரி அப்படிங்கிறது வழங்கிட்டு வர்றாங்க. ஒரு 7000-20000 வந்து சேலரி இருக்கும். இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபர்ஸ்ட் காமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் டீடெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஒன்று தான் பாய்.